இந்த ஒரு துக்கம் வருது ஒரு கஷ்டம் வருது இந்த உலக வாழ்க்கையெல்லாம் அநித்தியமானது அப்படிங்கற எண்ணம் வருது இதெல்லாம் விட்டுட்டோம் தெய்வமே நீதாங்கதி அப்படினு பகவானுக்கு முன்னாடி வந்துட்டோம் அப்படிங்கற அளவுக்கு பரீட்சித் வந்துட்டான் இப்ப வந்த பரீட்சித்து நான் தெய்வத்தை எப்படி பார்க்கிறது அப்படினு இருக்கும் பொழுது அந்த தெய்வத்திடத்துல கூட்டணும் போறதுக்கு யார் வர முடியும் தெய்வத்தை பார்த்தவத்தர் வரணும் இல்லாத ஊருக்கு ஒரு ஊருக்கு நமக்கு வழி தெரியல वी तरल अब अंद पीड़ा सर एपड़ा अद्कोले सर रोम कष्ट ना उड़े अंदर प्लीज सर एपड़ावरिंटेड़ोन और प्रयोजन क्या अंदर एपड़ी एपड़ी शाटेपा सीक्रमान अंदर पोनवर इले अंदर वीजर अंदर नम्बर कूटे विडकूर अट्ठाईन ऊर्को अंतमी नम्ब भगवान पार्थद अब कगवान एपी पार्कण अब नमक भगवान पार्क पड़नुम्बा आना भगवान अब नम्बर भगवान पार्ता और नम्बर कूटेपिया भगवान पार्ता और गुरु अब अंदर भगवान पार्थवरा गुरु अब सामान्य पाड़वर गुरुला आंमी मार्ग तो विकाटी की गुरु अब आचार्यर அப்படிம்பா குரு அப்படினு சொல்லுவா அந்த குரு வழிகாட்டணும் இப்ப பரீட்சித்து இவ்வளவு தூரம் வந்து உட்கார்ந்துட்டான் இது வரைக்கும் வரணுமே பகவானே கதி அப்படினு வரணும் உலக வாழ்க்கையில இருந்தாலும் எனக்கு பகவானே கதி என்ன இருந்தாலும் பகவான் என்ன ரட்சிப்பான் அப்படினு இருக்கணுமே அப்படி இருக்கறதே அந்த நம்பிக்கையும் அந்த தைரியமும் எப்படி வரும்னா ஒரு குரு அடைஞ்சாதான் ஒரு ஒண்ணு பரீட்சித்துக்கு கேரண்டி இல்ல 7 நாள்ல தான் பகவானை அடைஞ்சிடுவேன்னு வந்து உட்கார்ந்துட்டான் எல்லாத்தையும் விட்டுட்டு கங்கை கரை ஓரமா வந்து உட்கார்ந்து எல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படினு வந்து உட்கார்ந்துட்டான் அப்படி வந்து அவன் உட்கார்ந்தான் அப்படினுடா எல்லா ரிஷிகளும் வரா தேசத்துக்கே ராஜா அவன் எல்லா ரிஷிகளையும் கட்டி காப்பாத்தினான் எல்லாரையும் சௌக்கரியமா வச்சிருந்தான் தர்ம ராஜ்யம் பரிபாலனம் பண்ணினான் இப்ப எல்லாம் விட்டுட்டு இப்படி வந்து உட்கார்ந்திருக்கானே எல்லா யாருக்காவது தாங்குமா நம்மள காப்பாத்தின ராஜா இப்படி வந்து உட்கார்ந்திருக்காரு அப்படி இந்த ராமர் காட்டுக்கு போனாரா எல்லா ஜனங்களும் ஏன் அழறா राजावा तानवर इप्ली अड़रा धर्मपुत्र सूदाटत तोटा अंत जन पिना ओडिरा अब महाभारत वा तानवर अभी मारे परीक्षि तानवन इप्ली वंटाने अल ऋषिकों वरा वन सोलरा नहीं कवले पड़ाप ऐना उन्न तक अब पाप वह कड़क वरी ना उड़को ना उड़को अब ஏழு நாள் வரைக்கும் இருப்பா அதுவும் பாம்பு கடிச்சிருந்தனா நல்ல கதிக்கு போணுமே நல்ல கதிக்கு போறதுக்கு 7 நாட்கள் தான் இவனுக்கு இருக்கு அப்படி இருக்கறதே என்ன பண்றது அப்படினும் பொழுது எப்படி ஒத்தனோட இதயத்துல நான் பகவான் அடையணும் அப்படிங்கற ஒரு எண்ணம் தீவிரமா இருக்கு அப்படினுட்டா பகவான் என்ன பண்ணுவான்னா நம்ம ஒரு அடி எடுத்து வச்சோம்னா அந்த பகவான் 100 அடி எடுத்து வைப்பான் நம்மளுடைய முயற்சி ஜாஸ்தியா இல்ல தெய்வத்தினுடைய முயற்சி ஜாஸ்தியா அப்படினு பார்த்தா தெய்வம் பண்ற முயற்சி தான் ஜாஸ்தி தெய்வம் பண்ற முயற்சி தான் ஜாஸ்தி சீதா தேவிய ராவணன் தூக்கிட்டு போய்ட்டான் தூக்கிட்டு போய் அசோகவனம் அப்படிங்கற லங்கையில கொண்டு வந்து சமுத்திரத்துக்கு மத்தியில கொண்டு வெச்சுட்டான் சமுத்திரத்துக்கு மத்தியில கொண்டு வெச்சுட்டான் அப்படினுடா அவளால என்ன பண்ண முடிஞ்சது ராமா நீங்க என்ன தேடி வரணும் ராமா நீங்க என்ன காப்பாத்த வரணும் ராமா நீங்க வரணுமேன்னு கதறிட்டு தான் இருக்க முடிஞ்சது आना அந்த ராமர் என்ன பண்றார் அப்படினுடா சீதை தொலைஞ்சிட்டா அப்படினு நீ ஓடுறார் அலையறார் ஒவ்வொரு மரத்துக்கு பின்னாடி போறார் காட்டுல ஓடுறார் இங்க ஓடுறார் அங்க ஓடுறார் தேவதைகளை கேக்குறார் சூரியனை கேக்குறார் வாயுவை கேக்குறார் கோதாவரின்ற நதியை கேக்குறார் கல்லை கேக்குறார் மலையை கேக்குறார் எல்லாத்தையும் கேட்டு கடைசியா அங்க வந்து கபந்தன் அப்படிங்கற ஒரு ராட்சசன் மூலமா சுக்ரீவன் அப்படினு ஒருத்தர் இருக்கார்னு தெரிஞ்சிட்டு அந்த சுக்ரீவன் உங்களுக்கு உதவுவான் அப்படினு தெரிஞ்சிட்டு அந்த சுக்ரீவனுக்கே அவனுக்கே நாதி இல்லாம வழி இல்லாம காட்டுல உட்கார்ந்திருக்கானே அவனோட அண்ணாவான வாளிய கொன்று அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்து நீ இப்ப சௌக்கியமா இருக்கப்பா எனக்கு உதவி பண்ணுன்னு அவனோட குரங்கு படையெல்லாம் ஈஷிண்டு இவ்வளவு காரியங்கள் பண்ணி ஆஞ்சநேயர் முதல்ல அனுப்பி அவரை தூதுக்கு அங்க தூதா அனுப்பி அங்க சீதை இருக்காளான்னு பார்த்து தெரிஞ்சிட்டு திரும்பி வந்து பெரிய சமுத்திரத்துல அணைய கட்டி விபீஷணன் அப்படின்னு அங்க ஒருத்தன் கிளம்பி வரான் அவனை தன்னிடத்துல சேர்த்துண்டு அணைய கட்டி ராவணனோட யுத்தம் பண்ணி ராவண வதமாகி கடைசியில இவ்வளவு முயற்சியும் பண்ணினது யாரு அப்படின்னுட்டா ராமர் அப்படின்ற தெய்வம் சீதையான ஜீவன் என்ன பண்ணினா அப்படின்னுட்டா அந்த ஒரு சமுத்திரத்துக்கு மத்தியில உட்காந்துண்டு அழுதா சமுத்திரத்துக்கு மத்தியில உட்கார்ந்து சீதா அழறான்னா அதற்கு என்ன அர்த்தம்னா 10 மாசம் அந்த லங்கையில இருக்கா அப்படினு சொல்றோம் 10 மாசம் ஒரு ஜீவனோட கர்ப்பவாசம் 10 மாசம் தான கர்ப்பத்துக்குள்ள இருக்கோம் 10 மாசம் எப்படி இருக்கோம் கஷ்டப்படுறோம்
உள்ள இருக்க அந்த குழந்தை வேதனைப்படுறது அப்படின்னு வரச்சு எப்படா வெளியில் வருவோம்னு அதுக்கு இருக்குமா, இப்படியே உட்காந்துருக்கும். அந்த தாயார் சூடாக சாப்பிட்டார்னா அதை பாதிக்கும், அந்த தாயார் சில்லுன்னு சாப்பிட்டார்னா அதை பாதிக்கும். அப்போது அந்த குழந்தை வெளில வரணும், வெளில 10 மாதம் சமுத்திரத்துக்கு மத்தியில் சீதை மாட்டின் இருக்கிறது அப்படின்றது ஒரு ஜீவன் ஒரு கர்ப்பப்பைக்குள்ளே மாட்டின் இருக்கக்கூடிய 10 மாதம். இப்போ கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிற ஜீவன் எப்படியாவது நான் தெய்வத்தை இந்த ஜென்மத்தையாவது அடைய மாட்டேனா, எப்படியாவது தெய்வத்தை நான் இந்த ஜென்மத்திலையாவது அடைய மாட்டேனான்னு அழுமா. கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிறதே அந்த ஜீவனுக்கு பூர்வ ஜென்மங்களோடைய ஞாபகங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. எங்கே சொல்கிறதுனா பாகவதத்தில் வருது. பாகவதத்தில் சொல்கிறது அந்த குழந்தைக்கு ஞாபகம் இருக்குமா, நான் இப்படி இருந்தேன், இந்த தப்பெல்லாம் பண்ணேன், இப்படி இப்படி வாழ்ந்தேன், இந்த கஷ்டங்கள்லாம் அனுபவித்தேன், திரும்பி ஒரு கர்ப்பப்பையில் வந்து உக்காந்துட்டுருக்கேன், இந்த ஜென்மாலையாவது நான் வெளியில் வந்தேன் அப்படின்னு விட்டால் எனக்கு ஒரு தாய் தகப்பனார் இருப்பா, அந்த தாய் தகப்பனார் பகவான் தான் கத்தின்னு கொண்டு போய் விடக்கூடிய தாய் தகப்பனாராக இருக்கணுமே அப்படின்னு பிரார்த்திக்குமா. கிருஷ்ணா ராமா கோவிந்தா ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு நாமாவை சொல்லி கொடுக்கக்கூடிய தாய் தகப்பனாராக இருக்கணுமே, உத்தம குரு இடத்துல கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு தாய் தகப்பனாராக இருக்கணுமே அப்படின்னு கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசு தெய்வத்தை பார்த்து பிரார்த்தனை பண்ணுறது, பகவானை பார்த்து பிரார்த்தனை பண்ணுறது அப்படின்னு வருது. அப்போது அந்த தெய்வம் அந்த குழந்தையை ரட்சிக்கிறதுக்கு அந்த ஜீவன் முயற்சி எடுக்கிறதா இல்லை பகவான் அதிக முயற்சி எடுக்கிறானா அப்படின்னு விட்டால் பகவான் தான் அதிக முயற்சி எடுக்கிறான். அதனால் அந்த பரீட்சித்து இப்படி ஒரு கஷ்டம் வந்துட்டேன்னு வாழ்க்கையை திருப்பிண்டு தெய்வமே அப்படின்னு வந்துட்டான். இப்போ என்னென்னா அந்த தெய்வத்திடத்தில் போகணும் அப்படின்னு விட்டால் ஒரு உத்தம குரு வேணும். அவன் எதிர்பார்க்கலை, அவன் நினைக்கலை, ஆனால் அந்த இடத்துல தற்செயலாக சுகாச்சாரியார் அந்த இடத்துல வரார் அப்படின்னு வருது. தத்ராபவத் பகவான் வியாசபுத்ரோ எதிர்ச்சயாகாம் அடமானோனபேக்ஷா அலக்ஷலிங்கஹ நிஜலாபதுஷ்டா விரதஸ்ச பாலைர் அவதூதவேஷா. சின்ன 16 வயசு அப்படியே கிருஷ்ணர் மாதிரியே இருப்பார் அப்படின்னு வர்ணிக்கப்படுறது. அப்படியே இந்த சுகாச்சாரியார் வரார். சுகாச்சாரியரை பார்த்த உடனே எல்லா ரிஷிகளும் எழுந்துண்டா. ஒருத்தர் பெரியவர் அப்படின்னு எப்படி தெரிஞ்சிக்கலான்னா எல்லா பெரியவாளும் எழுந்துட்டான்னாலே அவர் பெரியவர்னு தெரிஞ்சுட்டுருலாம். அவரை காட்டிலும் பெரியவாளாக தானே எழுந்துப்பா, பெரியவாளாக இருக்கிறவா சின்னவாளை மதிக்க மாட்டா. அப்படி இருக்கிறதே எனக்காகன்னு இவ்வளோ ரிஷிகள் வந்து என்னோட இருக்கேன்னா இந்த சுகர் வந்தார் அப்படின்னுட்டா இவரை பார்த்து எல்லா ரிஷிகளும் எழுந்துக்கிறா. ஆனால் வயசில் பெரியவா இந்த ரிஷிகள், ஆனால் அனுபவத்தில் பெரியவர் அந்த சுகர். ஞானி பகவானை பார்த்தவர், கர்ப்பஸ்ரீமான் பிறக்கும் பொழுதே பகவானை பார்த்த அனுபவத்தோடு அந்த எல்லா இடத்துலையும் பகவான் தான் இருக்கான் அப்படின்ற ஒரு அனுபவத்தோடு பிறந்தவராக இருக்கிறதுனால எல்லா ரிஷிகளும் எழுந்துண்டு அவரை வணங்குறா. உடனே பரீட்சித்து எழுந்துண்டு கையை கூப்பினான், இங்கே கிடச்சேலே, நான் எதிர்பார்க்கலை இங்கே வருவேல் அப்படின்னு, நீங்கள் எங்களுக்கு கிடச்சிருக்கேல் அப்படின்னுட்டா எதனால் அப்படின்னுட்டா நான் பண்ண பாக்கியத்தினால நான் பண்ண புண்ணியத்தினால அப்படி சொல்லலாவோம். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு விட்டா பைத்ருஷ்வசேய பிரீத்தியர்த்தம் தத் கோத்திரஸ்ய ஆப்தபாந்தவாக. அழகாக ஒரு வார்த்தை சொன்னான், நான் பண்ணது புண்ணியமோ பாக்கியமோ எனக்கு தெரியாது, ஏன்னா நான் பாபம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஒரு ரிஷியினுடைய கழுத்தில் செத்த பாம்பை போட்டுட்டு அவன் புத்திரன் 7 நாளில் மரணம்டான சாபம் கொடுத்து அந்த பாபத்துக்கு அந்த தவறுக்கு தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கிற ரீதியில் இப்போ வந்து காட்டில் உட்காந்துட்டுருக்கேன், எந்த வாயை வச்சுட்டு நான் பண்ண புண்ணியத்துக்கு நீங்கள் வந்தேல் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ நான் என்ன சொல்லணும்னா என் குடும்பத்தில் இருந்த பெரியோர்கள் பண்ண புண்ணியம், பாண்டவ வம்சத்தில் வந்தேனே அதனால், தர்மபுத்திரர் பேரனாச்சே அதனால், அர்ஜுனனுடைய பேரனாச்சே அதனால், பாண்டு மகாராஜாவினுடைய கொல்லு பேரனாச்சே இப்பேற்பட்ட வம்சத்தில் தோன்றினதுனால எனக்கும் அந்த பாக்கியத்தில் ஒரு பங்கு இருக்குது. எப்படி பூ இருக்கிறதுனால அந்த பூவோட சேர்த்து நாரும் மணக்கிறதோ அந்த மாதிரி இப்பேற்பட்ட அழுமையான சுகந்தமான புஷ்பங்களை கொண்ட இந்த வம்சத்தில் நாரா மாட்டின் இருக்கக்கூடிய எனக்கும் உங்களை மாதிரியான ஒரு ஞானியினுடைய தரிசனம் கிடச்சிதே அப்படின்னு பொதையல்னு அவர் காலில் போய் விழுந்தான். காலில் போய் விழுந்துட்டு அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறான், மகாத்மாக்கள் அப்படின்றவா அன்னிலேந்து நம்ம பாரத தேசத்தில் வந்துட்டுருக்கா. எவ்வளவோ பேர் இருக்கா, ஆதிசங்கரர் இருக்கார், ராமானுஜாச்சாரியார் இருக்கா, மத்வாச்சாரியார் சொல்கிறோம், ராகவேந்திர சுவாமி இருக்கார், ரமண மகரிஷி இருக்கா, எவ்வளவோ மகாத்மாக்கள் சொல்லிண்டே போகலாம், காஞ்சி மகாபெரியவா இருக்கா, யோகிராம் சுரத்குமார் அப்படின்ற ஒரு மகாத்மா இருந்தார், எவ்வளவோ பேர் இருக்கா. ஆனால் என்னைக்கோவா இருந்தா, என்னைக்கோ இருந்தவால நம்ம நேராக பார்த்து ஆதிசங்கரை நேராக பார்த்துருக்கோமோ, ராமானுஜரை நேராக பார்த்துருக்கோமோ, மத்வாச்சாரியாரை நேராக பார்த்துருக்கோமோ, என்னைக்கோ இருக்கா, ராகவேந்திர சுவாமியை நேராக பார்த்துருக்கோமோ,
இப்போ இருக்கக்கூடிய பிரசன்ட் மகாத்மாவிலையாவது நமக்கு ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சிடுச்சு. அவளை ஏதாவது கேமராவில் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டுறோம், இல்லை அவளுடைய புகைப்படங்கள்லாம் நிறையா கிடைக்கிறது, ஆற்றுல வச்சுக்கிறோம், இப்படி இருப்பான்னு தெரியும். ஆனால் ஆதிசங்கரர் இப்படி இருப்பார்னு யாருக்கும் தெரியாது, ராமானுஜர் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு யாருக்கும் தெரியும். ஏன்னா அதெல்லாம் ஃபோட்டோலாம் வரத்துக்கு முன்னாடி காலம், சிலர் சித்திரம் வரைஞ்சி வச்சுருப்பார், ஆதிசங்கர் இருந்த காலம்லாம் ரொம்ப முன்னாடி. ஆனால் யாரோ ஒருத்தர் தன்னுடைய கற்பனா சக்தியை வச்சுட்டு இப்படி தான் ஆதிசங்கரர் இருப்பார் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ வரைஞ்சி எல்லார் வீட்லேயும் வச்சுப்பா, இப்படி தான் ராமானுஜர் இருப்பார் அப்படின்னு லட்சணங்களை வச்சுட்டு இப்படி இருப்பார் அப்படின்னு ஃபோட்டோ வச்சுப்பா. அப்போது அந்த சுவாமியை நம்ம நேராக பார்த்ததில்லை, நேரையும் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு நம்ம பார்த்ததில்லை. ஆனால் இப்போ ராகவேந்திர சுவாமியினுடைய ஃபோட்டோ இருக்குது, ஷிரடி சாய்பாபாவினுடைய ஃபோட்டோ இருக்குது, விக்கிரகம் இருக்குது, இதெல்லாம் வச்சுட்டு நம்ம வச்சுட்டுருக்கோமே வீட்டில், வச்சுட்டு என்னென்னா அவளை நேராக பார்த்ததில்லை, இப்படி தான் இருப்பான்னு கேரண்டியும் இல்லை. ஆனால் யாரோ ஒருத்தர் கற்பனையை வச்சுட்டு ஒரு புகைப்படம் வரைஞ்சி ஒரு சித்திரம் வரைஞ்சி நம்ம வீட்டில் வச்சுட்டு அவருக்கு முன்னாடி நின்றுண்டு ஒரு விளக்கையத்தை வச்சுட்டு ஒரு புஷ்பமாலை போட்டுட்டு எனக்கு இந்த கஷ்டமாக இருக்குது, இந்த கஷ்டம் விலகணுமே அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணினா அதுவே நிறைவேறிடுறதே. அதுவே நிறைவேறிடும் பொழுது என் வாழ்நாளில் நான் உயிரோடு இருக்கும்பொழுது நேருக்கு நேர் நான் ஒரு மகாத்மாவை பார்க்கறேன் அப்படின்னு விட்டா என்னோடய பாக்கியத்தை என்னன்னு சொல்கிறது. நீங்க என் முன்னாடி வந்து நிற்கிறேலேயே, ஏஷாம் சம்ஸ்மரணாத் பும்சாம் சத்யா சுத்தியந்தி வைக்ருஹாஹ கிம் புனஹா தர்ஷன ஸ்பர்ஷ பாத சௌச ஆசனாதிபிஹி. அவளுடைய ஃபோட்டோவை வச்சுட்டே இந்த வீடு பவித்திரமாயிடுறது. அவளை பார்க்காம அவளுக்கு முன்னாடி பிரார்த்தனை பண்ணினதுனாலே நம்மளுடைய கஷ்டங்கள் நம்மளுடைய பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறிடுறது. அப்போது உண்மையான ஒரு மகாத்மாவை வாஸ்தவத்தில் நம்ம வீட்டுக்கு அழிச்சுட்டு வந்தாலோ, இல்லை அவளை நேராக பார்த்தாலோ, அவளை விழுந்து வணங்கினாலோ, அவளிடத்தில் பிரார்த்தனை பண்ணாலோ, தொட்டாலோ, அவருக்கு ஏதோ சமர்ப்பித்தாலோ, அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் கிடச்சிதானால் நம்மளை என்னென்னு சொல்கிறது, நமக்கு எல்லாம் நடந்துடும் அப்படின்னு அந்த பரீட்சை சொல்லி அந்த சுக்கரை வணங்குறான். நீங்கள் எனக்கு கிடைச்சேலே, ஏழு நாள் தான் சுவாமி இருக்குது, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலை, இந்த ஏழு நாளில் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கோ. யத் ஸ்ரோதவ்யம் அதோ ஜப்யம் யத் கர்த்தவ்யம் ரிபி பிரபோ ஸ்மர்த்தவ்யம் பஜனீயம் வா ப்ரூஹி யத்வா விபர்யயம். ஆறு கேள்விகளை கேட்குறான். இந்த ஏழு நாளில் நான் எதை கேட்கணும், இந்த ஏழு நாளில் நான் எதை ஜபிக்கணும், இந்த ஏழு நாளில் நான் எதை பற்றி பேசணும், இந்த ஏழு நாளில் நான் எதை நினைக்கணும், நான் ஏழு நாளில் எதை படிக்கணும், இந்த ஏழு நாளில் நான் எதை பண்ணாமல் இருக்கணும் எல்லாம். ஏன்னா அவனுக்கே தெரிஞ்சிருக்கு போல இருக்கு, அவன் கேட்கக்கூடிய கேள்வி தனக்கு மட்டும் லாபம் இல்லை, லோகத்தில் இனிமே வரப்போறவா எல்லாருக்குமே வழி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இவனுக்கு ஏழு நாள்னு தெரிஞ்சிட்டு, ஆனால் எல்லாருக்கும் நிச்சயம் ஒரு நாள் மரணம் அப்படின்னு இருக்கும்பொழுது காற்றடிக்கும் பொழுதே துட்டிக்கொள் அப்படின்னு சொல்கிற மாதிரி பாகவதம் ஒரு வாட்டி கேட்டோமே, இதில் இந்த மாதிரி கொடுத்துருக்கே, அப்போ நம்மளுடைய வாழ்க்கையும் நம்ம கிருதார்த்தமாகணும்னு எவ்வளோ ஜனங்கள் நினைப்பா, எவ்வளோ ஜனங்கள் நினைப்போம். அப்படி இருக்கிறதே அதற்கும் நம்ம கேட்கிற கேள்விகள் வழியாக இருக்குது. அதனால தான் பரீட்சித்த மகாத்மான்னு கொண்டாடுறோம். யார் ஒருத்தர் மகாத்மா அப்படின்னு விட்டால், சுயநலமாக ஒருத்தர் காரியம் பண்ணினார்னா அவர் மகாத்மா ஆகவே முடியாது. சுயநலமாக ஒருத்தன் காரியம் பண்ணினான்னா அவனால் அவன் குடும்பத்துக்கே லாபம் கிடையாது. குடும்பத்திலேயே நாலு பேர் இருக்கான்னா அதுவும் ஒரு பொதுநலம் ஆகிடுறது, அவள் நாலு பேருக்கு அது பிரயோஜனமாக இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். தனக்கு மட்டும் தனக்கு மட்டும் ஒரு பாபம் சொல்கிறா என்ன அப்படின்னு விட்டால், பரதன் ராமாயணத்தில் கௌசல்ய சந்தேகப்பட்டுடுறா பரதனை, ஒருவேளை பரதன் தான் ராமர் காட்டுக்கு போகிறதுக்கு காரணமோ அப்படின்னுட்டு அந்த சந்தேகத்துக்கு ஒரு நிவர்த்தி கொடுக்குறான். ஒருத்தன் தன் குடும்பத்துக்கு ஆகாரம் கொடுக்காம தான் மட்டும் அந்த ஆகாரத்தை சாப்பிட்டுண்டு ஜீர்ணிச்சுட்டு இருந்தான் அப்படின்னு விட்டா அவனுக்கு என்ன நரக்கம் சித்திக்குமோ அந்த நரக்கம் எனக்கு சித்திக்கட்டும் அப்படின்னு அவன் சொன்னதுனால அந்த மாதிரி ஜனங்கள் இருப்பா போல இருக்கு. அப்போது அந்த அளவுக்கு சுயநலமாக ஒருத்தன் ஆயிட்டான் அப்படின்னு விட்டா அவன் வந்து மகாத்மா கிடையாது. யார் மகாத்மா அப்படின்னு விட்டால், லோகக்ஷேமம், மழை பெய்யணும், எங்கே என் வீட்டு மொட்டை மாடியில் மட்டும் பெய்யணும், அப்படி பெஞ்சாதான் எனக்கு வேணும். ஏன் லோகத்துக்கே மழை பெய்யணும்னு வேண்டிக்கோ, ஏன் திருநெல்வேலியிலேயே மழை பெய்யணும்னு வேண்டிக்கோ, ஏன் அதில் உன் வீடும் வந்துடுறது இல்லையா, அதுலேயும் அப்போ என் வீட்டுக்கு மட்டும் பெய்யணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்போ பரீட்சித்து நான் மட்டும் கரையேறணும் அப்படின்றத அவன் இங்கே கேள்வி இல்லை. லோகத்தில் இனிமே பாகவதம் யாரெல்லாம் படிப்பாளோ, பாகவதம் யாரெல்லாம் கேட்பாளோ, எல்லாருக்குமே ஒரு வழி வேணும் அப்படின்றது. அதனால் பரீட்சித்து மகாத்மா, அதனால் சுகாச்சாரியார் சந்தோஷப்பட்டு பரீட்சித்தே இப்படி ஒரு கேள்வியை கேட்டியே அப்படின்னார்.
பரியானேஷதே பிரஷ்னஹா கிருதோ லோகஹிதம் நிருபா ஆத்மவித் சம்மதஃ பும்சாம் ஸ்ரோதவ்யாதிஷு யஃ பரஹா. சொல்கிற நீ ஆச்சரியமா அழகா அற்புதமான ஒரு கேள்வி கேட்ட. நீ கேட்ட கேள்வி உன்னையும் காப்பாற்றும், லோகத்தையே காப்பாற்றும். அற்புதமான ஒரு கேள்வி கேட்ட. ஏழு நாள் தான் இருக்கேன்னு கவலைப்படாத. ஒரு நிமிஷம் போதும், ஒரு க்ஷணம் போதும், ஒரு செகண்டு போதும், ஞானத்தை அடைஞ்சுட்ட அப்படின்னுட்டா பகவானை பார்த்துடலாம். பகவானை பார்க்கறது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ஒரு செகண்டு தான். அதுக்கான முயற்சி தான் பெருசு, அதனுடைய முயற்சி தான் பெருசு. ஆனால் அந்த ஞானத்தை பகவான் அனுக்கிரகம் பண்ணினான் அப்படின்ட்டா ததாமி விமலாம் மதிம் அப்படின்னு, நீ என்னை நான் உனக்கு தரிசனம் கொடுப்பேன் அப்படின்னு பகவான் நினச்சுட்டான் அப்படின்னுட்டா அடுத்த க்ஷணம் முடிஞ்சிடுச்சு.